செய்யாமல் உட்காந்து இறை சிந்தனையில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. வேலையே செய்யாமல் உட்காந்துட்டு இதை என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறது, இவனை என்ன பண்ணுறது, அவன் ஏன் இப்படி பண்ணியிருக்கான், இந்த தேவையில்லாத எண்ணங்கள் ஓடும்போது பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி கொள்கின்றீர்கள். புரியுதா? ரொம்ப எளிமையாக நினச்சிக்காதீங்க, பெரிய வேலை அது. அது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப 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 பெரிய வேலை. ஏன் அப்படின்னா உலகம் ரொம்ப பெருசு, இதனால தான் இதுக்கு பேர் மாயைன்னு வச்சாங்க. நான் சம்பாதிச்ச வீடை இப்படி கொள்ளையடிச்சிட்டு போகிறானேங்க, இது நியாயமா? நான் கொஞ்சம் அங்கேருந்து பார்த்தா நியாயம் இல்லாத மாதிரி தான் தெரியும். நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்க்காதீங்க, கொஞ்சம் இந்த ஆங்கிளில் வந்து பாருங்கள். அங்கே வீடும் இல்லை, அங்கே ஆள் இல்லை, அங்கே எதுவும் இல்லை. இறைவனுக்கு அறிவே இல்லையா, இறைவனுக்கு கண்ணே இல்லையா, இதை யாரா கேட்குறதுன்னு திருப்பி கேள்வி கேட்டால் அங்கே யார் அந்த கேள்வி கேட்குறது யார் பாருங்க. எனக்கு ஏங்க இந்த பிரச்சனையை கொடுக்குறாரு, எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு, நான் ஏன் இதை அனுபவிக்கணும்? அட லூசு பயலே, நீன்ற ஒருத்தனே அங்கே கிடையாது, புரிஞ்சுக்க, ஏமாத்து வேலை. இதுதான் அவங்க கொடுக்குற தத்துவம். வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவ சமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 July 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப் போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகோஷன் ஐயாட்டிருந்து தீட்சையை வாங்கிட்டு இப்போ 6 ஆகுது. மகோஷன் ஐயா பற்றி சொல்லணுன்னா, இந்தியாவில் எப்படி சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய லைஃப் வந்து மகாவிஷ்ணுக்கு முன் மகாவிஷ்ணுக்கு பின்னுன்ற மாதிரி நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. என்னன்னு சொல்ல முடியல, ஆனால் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு, நிறையா இருக்குது. இதேமாரி எனக்கு என் லைஃப் சேஞ்ச் ஆன மாதிரி எல்லார் லைஃப்பும் சேஞ்ச் ஆகணும், எல்லோரும் ஆன்மீக வழியில் வரணும், குருவேஷரணும். நீங்கள் வேலையே செய்யாமல் உட்காந்து இறை சிந்தனையில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. வேலையே செய்யாமல் உட்காந்துட்டு இதை என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறது, இவனை என்ன பண்ணுறது, அவன் ஏன் இப்படி பண்ணியிருக்கான், இந்த தேவையில்லாத எண்ணங்கள் ஓடும்போது பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி கொள்கின்றீர்கள். புரியுதா? ரொம்ப எளிமையாக நினச்சிக்காதீங்க, பெரிய வேலை அது. அது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப 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 பெரிய வேலை. ஏன் அப்படின்னா உலகம் ரொம்ப பெருசு, இதனால தான் இதுக்கு பேர் மாயைன்னு வச்சான். இந்த மாயையுடைய வலிமையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொன்னால் தான் புரியும், ஒரு கதை சொன்னால் புரியும். சொல்லாமா கதை உங்களுக்கு இல்லைன்னா புரியாது? சொல்லாமா வேணாமா? இப்போது நாரதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணு வேணாம், நான் பெருமாள்னு போயிடுறேன். நாரதர் என்ன பண்ணுறாரு, பெருமாள்கிட்ட போகிறாரு. பெருமாள்கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வருதுங்க ஐயா. ஏன்ப்பா, என்னப்பா பிரச்சனை உனக்கு? இல்லை பாருங்கள், எவ்வளோ தூரம் எத்தனை பேரை நம்ம அனுப்புகிறோம் உபதேசம் பண்ணுறதுக்கு, ஒருத்தம் கூட திருந்த மாட்டுறாங்க. எதை எப்படிங்க இவங்களுக்கெல்லாம் புத்தியே வரமாட்டேங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, ஓ பூமியும் பூமியில் நான் படைத்த மாயையும் உனக்கு அவ்வளோ எளிதாக போச்சு அப்படித்தானே அப்படின்னா. ஏங்க இவ்வளோ தூரம் உபதேசம் பண்ணி ஏன் ஒருத்தர் திருந்த மாட்டுறான்? அப்படியா, சரி ஓகே, எனக்கு தாகமாக இருக்குது, போய் பூமியில் போய் கொஞ்சம் அந்த நதிக்கரையில் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறார். உண்மையாகவே தண்ணி கொண்டு வர சொன்னாரான்னு கேட்காதீங்க, எனக்கு கதை சொன்னாங்க, நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் ஓகேவா? நாரதர் எந்த வழியாக வந்தார், எந்த போர்ட்டல் வழியாக ஓப்பன் பண்ணி கீழே வந்தாரெலாம் கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. கதையில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் எடுத்துப்போம், கதை நடந்ததா இல்லையான்றது நமக்கு எதுக்கு. கீழே வராரு, கீழே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால், நதிக்கரையில் தண்ணி எடுத்து திரும்புகிறாரு. ஒரு ஓலை வீட்டிலேருந்து ஒரு பேரழகி வெளியே வரா, அழகின அழகி, அப்படி ஒரு அழகி பார்த்தா சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறீங்களான்னு தோணும், அப்படி ஒரு பேரழகி பார்த்தோன்னே மிரள்றாரு. என்னடா இப்படி ஒரு அழகியா, இப்படி ஒரு பேரழகியா, பூலோகத்தில் எத்தனையோ டைம் நம்ம வந்துட்டு போயிருக்கேன், இப்படி ஒரு அருமையான பொண்ணை நான் பார்த்தது இல்லையான்னு ஆசை வருது அந்த பொண்ணு மேலே, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. இவளோட வாழவும் வச்சிரு கொஞ்ச நாள்,
அதுதாங்க மாயை, அதுதான் மாயை. உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது, அது அவ்வளோ பியூட்டி, அந்த மாயையுடைய பியூட்டியே அதுதான், அது அப்படித்தான். அவருக்கு பாருங்க, அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே கொஞ்ச நாள் வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. யார்? நாரதர் பண்ணுறாரு. லவ் ப்ரப்போஸ் பண்ணோடனே அந்த அம்மா ரொம்ப ஒரு தன்னடக்கமான ஒரு 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 மரியாதையான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால அந்த அம்மா என்ன சொல்லுது, என்கிட்ட கேட்காதீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் எங்கள் அப்பாட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னா அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டுறார். வட சென்னை படத்தில் வரக்கூடிய ஆண்ட்ரியாவோட அப்பா மாதிரியே ஆரம்பத்திலே திமிர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவர் அப்படி இப்படின்னு கெஞ்சி கூத்தாடி கேட்டோடனே, சரி என்னையா நீயே பார்த்தா அன்னக்காவடி மாதிரி இருக்க, ஓட்டாண்டியாக இருக்க, உன்னை நம்பி நான் எப்படி பொண்ணு கொடுக்குறேன், தயவு செய்து பொண்ணு கொடுங்க, பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன், சரி போ கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த நதிக்கரை பக்கத்துலேயே வேற ஒரு வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் அவ்வளவு ஆனந்தமாக வாழ்கிறாங்க. ஆனந்தம்னா ஆனந்தம், அப்படி ஒரு ஆனந்தம். அந்த பொண்ணு இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, அவர் இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாங்க, மாற்றி மாற்றி டெய்லி காலமிக்கு விடுறாங்க. அப்படி என்ன இப்படி என்ன, அந்த தாம்பத்திய வாழ்க்கையே வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அவர்களுடைய அன்பிற்கு அத்தாட்சியாக ஒரு மூன்று குழந்தைகளும் பிறக்குது. ஒரே நேரத்தில் பிறந்ததுதான் கேட்காதீங்க, மூணு குழந்தை கதைப்படி அவ்வளோதான். மூன்று குழந்தைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவோட அழகாக இருக்கா, என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையா, அடாடாடாடாடாடாடா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேனே. வாழ்கிறாரு வாழ்கிறாரு வாழ்கிறார் அந்த மூன்று குழந்தைகளோட. அவருடைய ஆனந்தத்தை வாயிலால் வர்ணிக்கவே முடியாது, அப்படி ஒரு ஆனந்தம். நீங்கள் இப்போ ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்குறீங்களா, 24 மணி நேரம் ஆனந்தம், அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். ஒரு நாள் அந்த ஆற்றங்கரையில் அதிகமாக மழை பெய்த காரணத்தினால வெள்ளம் ரொம்ப ஜாஸ்தி போகுது. அநியாயத்துக்கு வெள்ளம், சரியான வெள்ளம். அந்த வெள்ளத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த படத்தில் வர மாதிரி தான் எல்லா பில்டிங்கும் அடிச்சுட்டு போகுது. இதில் ஓலை குடிசையெல்லாம் அடிச்சுட்டு போகுது. இதில் இவருடைய இவர் தங்கியிருந்த அந்த ஓலை குடிசையும் அடித்து கொண்டு போகிறது. அவருடன் ஒட்டி உறவாடிய மனைவி அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறாள். அவர் பெற்றெடுத்த அந்த மூன்று குழந்தைகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. முதலில் மனைவி அடித்து செல்லப்பட்டதில் உயிரை விடுகிறாள். ஐயோ என் பொண்டாட்டி போயிட்டாலே அழுகிறாரு. அடுத்து இன்னொரு குழந்தை இந்த பக்கம் போகுது. ஐயோ என்னுடைய ஆண்மகன் போறானே, முதல் பிள்ளை போறானேன்னு அழுகிறாரு. ரெண்டாவது குழந்தை இந்த பக்கம் அடிச்சுட்டு போகுது. ஐயோ என்னுடைய இரண்டாவது குழந்தையும் போகிறேன்னு அழுகிறாரு அழுகிறாரு. கடைசி குழந்தை ஒரு மரக்கட்டையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கு. சரி இதையாவது போய் காப்பாத்திரலாமான்னு காப்பாற்ற போறாரு. மரக்கட்டை கை தவறி தண்ணீரில் மூழ்கி அந்த அழகான பெண் குழந்தை, மூன்றாவது குழந்தையும் இறந்து விட்டது. இப்ப கடைசியில இவரும் சாகுபா, ஐயோ என் குடும்பம் போச்சு, ஐயோ என் குடும்பம் போச்சு, இப்படி என் குடும்பம் போச்சு அழுகும் போது பெருமாள் தட்டி எழுப்புறாரா, நாரதா எந்திரி தண்ணி கொண்டு வர சொன்னேன் எங்கன்னு கேட்கிறாரு. அப்படியே முழிச்சு பாக்குறாரா, எங்கே இருக்க நான், எங்கே என் பொண்டாட்டி எங்கே, ஏண்டா டேய் அங்கேயே மொத்த சீனு கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சு, இங்கே வந்து நீ பொண்டாட்டியை கேட்குறியா பிள்ளையை கேட்குறியா, எப்படி இருந்தது இந்த வாழ்க்கை உனக்கு? நாராயணா என்ன சொல்வது உங்களுடைய மாயினுடைய அருமை, அவ்வளவு இனிமையாக இருந்தது, நல்லா இருந்ததா, சூப்பராக இருந்ததா, ஐயோ வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, குழந்தை அழகாக இருந்ததா, ஐயோ என் மனைவியோட பேரழகியாக இருந்தா என் குழந்தை, உன் மனைவி எப்படி இருந்தா, செம்ம கியூட், அழகோ அழகு, எல்லாம் சரி, தண்ணியை எடுத்துகிட்டு வரல, கீழே உனைய தண்ணி தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன், இல்லை தண்ணி எடுக்கலான்னு தான் போனேன், அப்புறம் லெஃப்ட் திரும்பினா அங்கே ஒருத்தி எனக்கு தண்ணி காமிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஏனென்றால் அந்த அழகில் மயங்கிறது மட்டும் மாயில்லை, அந்த பூமியே மாயை தான். அந்த பூமி எங்கே இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ நம்ம அப்போ எதில் இருக்கிறோம், ரியாலிஸ்டிக்காகவே தெரியும், ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. பச்சை புள்ளையை இப்படி போட்டு ரேப் பண்ணுறானுங்க அவெல்லாம் மனுஷனா, இங்கேருந்து பார்த்தா அது அப்படித்தான் தெரியும். கொஞ்சம் பின்னாடி வந்து பாருங்கள், அங்கே குழந்தையும் இல்லை, அங்கே ரேப்பும் இல்லை, அங்கே மனுஷனும் இல்லை. நான் சம்பாதிச்ச வீடு இப்படி கொள்ளையடிச்சுட்டு போறானேங்க, இது நியாயமா? நான் கொஞ்சம் அங்கிருந்து பார்த்தா நியாயம் இல்லாத மாதிரி தான் தெரியும். நீங்க அந்த ஆங்கிள் பார்க்காதீங்க, கொஞ்சம் இந்த ஆங்கிள் வந்து பாருங்க. அங்க வீடும் இல்லை, அங்க ஆள் இல்லை, அங்க எதுவும் இல்லை. இறைவனுக்கு அறிவே இல்லையா, இறைவனுக்கு கண்ணே இல்லையா, இதை யாரா கேட்கறதுன்னு திருப்பி கேள்வி கேட்டா அங்க யாரு, அந்த கேள்வி கேட்கறது யாரு பாருங்க. இப்போ பெரிய பியூட்டி என்னென்னா, நெக்ஸ்ட் ட்ரில்லியன் டாலர் சீக்ரெட், எனக்கு ஏங்க இந்த பிரச்சனையை கொடுக்குறாரு, எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு, நான் ஏன் இதை அனுபவிக்கணும்,
அட லூசு பயலே நீன்ற ஒருத்தனே அங்கே கிடையாது, புரிஞ்சுக்க, ஏமாத்து வேலை. இதுதான் அவங்க கொடுக்குற தத்துவம். எனக்கு வலிக்குதுங்க, வலிக்கலை, புரிஞ்சுக்கிட்டவனுக்கு வலிக்காது, உனக்கு புரியலை அதனால வலிக்குது, புரிஞ்சுக்க வலிக்காது. என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, எங்க அம்மா இப்படி ஆயிட்டாங்களே, எங்க அப்பா இப்படி ஆயிட்டாங்களே, இவர் இப்படி ஆயிட்டாரு, அவர் இப்படி ஆயிட்டாரு, டே அப்படி ஒண்ணு இல்ல, நம்பு, தெரியற மாதிரி தெரியுது ஆனா உண்மை இல்ல. இதுதான் இறைவனுடைய தத்துவம். இப்ப இறைவனை யாராவது கேள்வி கேக்குறீங்கன்னா, இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குதுன்னு கேக்குறீங்கன்னா, அப்படி கேட்காதீங்க. நீங்க எப்படி கேட்கணும் அப்படின்னா, எனக்கு இது புரியல ஆனா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு உன் மேல, தயவு செஞ்சு இது எனக்கு புரிய வைன்னு கேட்கணும். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேக்குறீங்க, அப்படி கேட்கக்கூடாது. நீங்க எப்படி கேட்கணும், எனக்கு புரிய வை. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.